அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. பண வரவிற்கு தடையாக இருக்கும் எப்பேற்பட்ட கண்ணுக்கு தெரியாத தோஷமாக இருந்தாலும் அது தெரித்து ஓடும். இந்த ஒரு சிறிய முடிச்சை பார்த்தால் எப்பேற்பட்ட தோஷமும் தெரித்து ஓடும். அதை பற்றி இந்த பதிவிலே தெரிந்து கொள்ளலாம். பணக்காரர்களுக்கு அதிகப்படியான பணம் மேலும் மேலும் சேர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏழையாக இருப்பவர்கள் மேலும் மேலும் ஏழையாக கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய சூழ்நிலையில் நடப்பது இதுதான். யாராலும் மறுக்க முடியாத உண்மை இது. என்ன செய்வது? பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்கள் ஆவதற்கு அவர்கள் பெற்று வந்த வரமும் காரணமில்லை. ஏழைகள் மேலும் மேலும் ஏழையாவதற்கு அவர்கள் வாங்கிய சாபமும் காரணமில்லை. பணக்காரராக இருப்பதும் ஏழையாக இருப்பதும் அவரவர் கையில்தான் இருக்கிறது. நாம் நினைத்தால் நம்மால் நிச்சயம் பணக்காரராக முடியும் என்ற நம்பிக்கையை முதலில் நம் மனதில் வளர்த்து கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு முயற்சி எடுக்கும் பட்சத்தில் தொடர்ந்து பல தோல்விகளை சந்திக்க நேரிட்டலாம். அதையெல்லாம் தாண்டி வரும்போதுதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நம்முடைய கையில் பணம் தங்காமல் இருப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ தோஷங்கள் காரணமாக இருக்கலாம். ஜாதக ரீதியான தோஷங்கள், பூர்வ புண்ணிய தோஷங்கள், இப்படி பல தோஷங்கள் உள்ளது. அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள். பணம் வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் மனதில் விதையுங்கள். நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து 3 நாட்கள் ஒன்று சேர ஒரே சிந்தனையாக நினைத்து கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக நடந்துவிடும் என்று சொல்வார்கள். 3 நாட்கள் ஒரே நினைப்பை மட்டும் மனதில் வைத்து கொள்வது என்பது மிகவும் கடினம்தான். நீங்கள் வேண்டுமென்றால் சோதனை செய்து பாருங்கள். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து நினைக்கிறார்களோ அது கட்டாயம் நடந்துவிடும். அப்படித்தான் பணமும். பணம் என்னிடமெல்லாம் வராது அப்படி நினச்சிக்கிட்டு நாம் இருந்தால் வராமலேயே போய்விடும். பணம் வரும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் வந்துவிடும். இவ்வளவுதான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது. அதற்கான ஒரு சிறந்த பரிகாரத்தை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். சில பேருக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் விரயமாகி கொண்டே இருக்கும். சேமிப்பு என்று 1 ரூபாய் கூட எடுத்து வைக்கவே முடியாது. சில பேர் சேமித்து வைப்பார்கள், அதை கொண்டு போய் மருத்துவமனையில் கொட்டுவார்கள். ஒரு சிலரால் மட்டும்தான் பணத்தை சேமித்து அதை விரயம் செய்யாமல் சந்தோஷத்திற்காக அனுபவிக்கும் சூழ்நிலை அமையும். நம்முடைய வாழ்க்கையையும் நாமும் சந்தோஷமாக மாற்றிக்கொள்ள நம் கையில் இருக்கும் பணம் வீண் விரயம் ஆகாமல் இருக்க ஒரு சிறிய பரிகாரத்தை செய்தாலே போதும். என்ன அந்த பரிகாரம் என்பதை பற்றி இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். இந்த பரிகாரத்தை நாம் வெள்ளிக்கிழமை அன்றுதான் செய்யப்போகிறோம். முதலில் வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் வீட்டில் வழக்கம்போல் காலையில் பூஜை செய்து முடித்து கொள்ள வேண்டும். பூஜை அறையில் காலையில் பூஜை செய்து முடித்த பிறகு தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அந்த தீபமானது காமாட்சி விளக்கிலோ அல்லது மண் அகல் விளக்கிலோ ஏற்றி வைக்கலாம். முக்கிய குறிப்பு, இந்த தீபம் நாம் மதியம் செய்யக்கூடிய பூஜை நேரமான சுக்கர ஓரை நேரமான 1 மணி முதல் 2 மணிக்குள் இந்த பூஜையை செய்யும் பொழுது அந்த தீபம் அணையாமல், அதாவது காலையில் ஏற்றி வைத்த தீபம் மதியம் வரை அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவையான எண்ணெயை ஊற்றி வைத்து விடுங்கள். எண்ணெய் குறையும் பொழுது மீண்டும் எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக இந்த பரிகாரம் செய்யும் வரை காலையில் ஏற்றிய தீபம் அணையாமல் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அப்படியே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள். வெள்ளிக்கிழமை மதியம் சுக்கர ஓரையில், அதாவது 1 மணி முதல் 2 மணிக்குள் 3 பாதாம் பருப்புகளை கையில்
எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த மூன்று பாதாம் பருப்புகளையும் கையில் வைத்து கொண்டு இருந்தபடியே இரு கைகளையும் சேர்த்து மூடிக்கொள்ளுங்கள். பிறகு சொல்லப்படும் இந்த மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். அதாவது அந்த மந்திரமானது ஓம் சுக்ர நமக, ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக என்ற மந்திரத்தை 11 முறை உச்சரிக்க வேண்டும். அதன் பின்பு சுக்கர பகவானை வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக் கொண்டு பச்சை நிற துணியில் 3 பாதாம் பருப்புகளையும் வைத்து நூலால் கட்டிக்கொள்ளுங்கள். கட்டும் இந்த நூல் பச்சை நிற நூலாக இருந்தால் இன்னும் சிறந்தது. இப்படி நூல் கொண்டு பச்சை நிற துணியில் 3 பாதாம் பருப்புகளையும் இறுக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள். இப்படி செய்ததை அதே சுக்கர ஓரை நேரத்தில் பணம் வைக்கும் பெட்டியில், பணம் வைக்கும் இடங்களில் வைத்து கொள்ளுங்கள். பணம் சேராமல் இருப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு காணாமல் போய்விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. 3 மாதங்கள் கழித்து இந்த முடிச்சை அவிற்று உள்ளே உள்ள பாதாம் பருப்புகளை மட்டும் மாற்றிவிடுங்கள். பழைய பாதாம் பருப்பை எறும்பு அல்லது ஏதாவது ஒரு மரத்தின் செடியின் அடியில் போட்டுவிடுங்கள். மீண்டும் புதிய பாதாம் பருப்பை இதே முறையில் பூஜை செய்து பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் இந்த பரிகாரம். எந்த காரணத்தை கொண்டும் பணம் சம்பாதிக்கும் உங்கள் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள். எதற்காக தெரியுமா பரிகாரம் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டும். பரிகாரம் செஞ்சிட்டோம், இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது என்று ஒரு நிம்மதி உங்கள் மனதில் வரும். அந்த நிம்மதி போதும், பணமும் தானால் தானாக உங்களிடம் நிறைவாக வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.